தமிழ் ட்ரெண்டிங் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். டைப்ரைட்டிங் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷனாக யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதில் பாதி பேர் ஆல்ரெடி டைப்ரைட்டிங்கை கற்றுட்டு வந்திருப்பாங்க, மீதி பேர் இப்போ கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நான் சொல்கிறது நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் இந்த கீபோர்டில் பூந்து விளையாட முடியும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வீடியோவை முழுசாக பார்த்து தெளிவாக கற்றுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி டைப்பிங் கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வமாக இருக்க உங்கள் நண்பருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ எப்படி டைப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது கீபோர்ட் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இதில் நம்ம இன்றைக்கி கற்றுக்க போகிறது இந்த ரோ மட்டும்தான். ASDFGHJKL செமிகோலன். நான் லெட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன், செமிகோலனை நான் ஏன் யூஸ் பண்ணும் அப்படின்னு கேட்காதீங்க. நம்ம இந்த முறையில் மட்டும்தான் டைப் பண்ணி ஆகணும். ஸோ நம்ம இப்போ விரல் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ASDF அப்புறம் செமிகோலன் LKJ இப்படி தான் நம்ம விரலை வச்சாகணும். கை உங்களுக்கு தூக்குன மாதிரி தான் இருக்கும், அதாவது சென்டரில் ஜி அண்ட் ஹெச்சை ஃப்ரீயாக விடணும். நீங்கள் எந்த ஒரு காரணத்துக்காகவும் இப்படியோ இப்படியோ கையை மாற்றி வைக்கக்கூடாது. சென்டரில் ஜியும் ஹெச்சும் ஃப்ரீயாக தான் இருக்கணும். இந்த கட்டவரில், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் கட்டவரில் நம்ம எதுக்குமே யூஸ் பண்ண போகிறதில்ல. டைப் ரைட்டிங்கில் லெஃப்ட் ஹேண்ட் கட்டவரல் ஒரு யூஸ்லெஸ். நம்ம ரைட் ஹேண்ட் கட்டவரில் இந்த ஸ்பேஸ் பார் யூஸ் பண்ணுறதுக்காக மட்டும் யூஸ் பண்ண போகிறோம். மற்றபடி இந்த கட்டவரலும் வேறு எதுக்கும் யூஸ் ஆக போகிறதில்ல. நிறைய பேர் டைப் பண்ணும்போது ஒரே ஒரு விரலை வச்சோ இல்லை ரெண்டு மூணு விரல்களை மட்டும் பயன்படுத்தியோ இப்படி டைப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா கடைசி வரைக்கும் டைப் ரைட்டிங் கற்றுக்கவே முடியாது. நான் சொல்கிற மாதிரி இதே பொசிஷனில் வச்சு டைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ரொம்ப குறைஞ்ச நாட்கள்லேயே டைப் ரைட்டிங்கை கற்றுக்க முடியும். இப்போ இதையே நீங்கள் தேவைக்கேற்ற மாதிரி கற்றுக்கலாம். அதாவது இப்போ நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் பார்த்து டைப் பண்ண வேண்டிய சூழ்நிலையே வராது, நீங்கள் கேட்டு டைப் பண்ணால் மட்டும் போதும், அதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு டைப் ரைட்டிங் கற்றுக்கிட்டா போதும் அப்படிங்கிறப்ப நீங்கள் தாராளமாக இப்படியே வச்சு எதையும் பார்க்காம கீபோர்டை பார்த்தோ இல்லை சிஸ்டத்தை பார்த்தோ நீங்கள் டைப் ரைட்டிங் கற்றுக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு ஃபைலை பார்த்தோ இல்லை ஏதாவது ஒரு காப்பியை பார்த்தோ தான் நீங்கள் டைப் பண்ணும் அப்படிங்கிறப்ப தயவு செஞ்சு கீபோர்டையோ ஸ்க்ரீனையோ பார்க்குற பழக்கத்தை ஏற்படுத்திக்காதீங்க. கீபோர்டை பார்த்து பழகுனீங்கன்னா உங்களால் பார்க்காம டைப் பண்ணவே முடியாது. பக்கத்தில் ஒரு பேப்பரில் இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க, அதாவது ASDFGF செமிகோலன் LKJHJ ஸ்பேஸ் மறுபடியும் அதே தான். இதே மாதிரி உங்களோட சிஸ்டம் ஃபுல்லாக நீங்கள் டைப் பண்ணணும். இது குறைஞ்சது ஒரு வாரத்துக்கு, ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் இதை பயிற்சி செய்யணும். அப்படி நீங்கள் பயிற்சி செஞ்சாதான் ஃபஸ்ட்டு டைப் ரைட்டிங்கோட பேசிக் லெவலான இது உங்கள் மனசில் பதியும். வாங்க இதை எப்படி டைப் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். எப்போவுமே டைப் பண்ணுறப்ப டைப் பண்ணுற ஷீட்டை சிஸ்டத்தோட ரைட் சைடில் வச்சு பழகுங்க. வாங்க இப்போ டைப் பண்ணலாம். சொன்ன மாதிரியே தான் ASDF அண்ட் செமிகோலன் LKJ இது ஸ்பேஸ் பார் மட்டும்தான், இந்த வேலை நம்ம யூஸ் பண்ணவே போகிறதில்ல. சரி இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணலாம். நம்ம அந்த ஷீட்லேயே எழுதி வச்சுருக்க மாதிரி ASDFGF இந்த ஒரே விரல் தான் ஜிக்கும் எஃப்க்கும். லெஃப்ட் சைடை மறுபடியும் பார்ப்போம். ASDFGF இப்போ ரைட் சைடை பார்ப்போம். செமிகோலன் LKJHJ இங்கே எப்படி இந்த விரல் தான் ஜியும் எஃப்ஐயும் ஃபாலோ பண்ணுதோ அதே மாதிரி இங்கேயும் இந்த ஆள்காட்டி விரல் தான் JHJ அதாவது ஜேவையும் ஹெச்ஐயும் இந்த ரெண்டு கீயையும் ஒரே விரல் மட்டும்தான் பார்த்துக்க போகுது. இப்போ ரெண்டையும் ஒட்டுக்கா பண்ண போகிறோம். ASDFGF ஸ்பேஸ் செமிகோலன் LKJHJ ஸ்பேஸ் ASDFGF ஸ்பேஸ் செமிகோலன் LKJHJ இதே மாதிரி கையை வந்து தூக்காமல் நீங்கள் வைக்கிற எந்த பொசிஷனில் வைக்கிறீங்களோ அதே பொசிஷனில் கீபோர்டை பார்க்காம சிஸ்டத்தை மட்டுமே பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரே வாரத்தில் இந்த ஒரு லைன் ஃபுல்லாக உங்களுக்கு மெமரி ஆயிரும். இப்போது இதுலேயே கேப்ஸ் லாக் அழுத்தி இதை அப்படியே டைப் பண்ணிங்கன்னா இது ஃபுல்லாக கேப்ஸ்லேயே விழுகும்.
இல்லை எனக்கு ஒரு லெட்டர் மட்டும் கேப்ஸில் வந்தால் போதும் அப்படின்னா ஷிஃப்ட் அழுத்தி என்ன லெட்டர் அழுத்துறீங்களோ அந்த லெட்டர் அழுத்தணும். அது இப்படி இல்லை, அதையும் சொல்லித்தரேன். அதாவது ஷிஃப்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமே இருக்கும், லெஃப்ட் சைட்லேயும் ஷிஃப்ட் இருக்குது, ரைட் சைட்லேயும் ஷிஃப்ட் இருக்குது. இப்போ நம்ம சொல்லித்தந்ததை ஒரு வாரம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கேப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதாவது லெஃப்டில் இருக்க கீஸை நீங்கள் அழுத்தும் போது ரைட் சைடில் இருக்கிற ஷிஃப்ட் பட்டனை இந்த சுண்டு விரலை வச்சு நீங்கள் அழுத்தணும். அதுக்குன்னு நீங்கள் கையெல்லாம் எடுக்கக்கூடாது, பட்டன்ஸ் எல்லாமே அதே இடத்துல தான் இருக்கணும். இந்த சுண்டு விரல் மட்டும்தான் இந்த கீக்கு வரணும். இப்போது இந்த ஷிஃப்ட்டை அழுத்தி பிடிச்சிட்டு ASDFGF அதே மாதிரி ரைட் சைடில் இருக்கிற கீஸை நீங்கள் அழுத்தும் போது லெஃப்ட் சைடில் இருக்கிற ஷிஃப்டை தான் இந்த சுண்டு விரல் அழுத்திருக்கணும். இந்த எந்த விரலும் கீஸை விட்டு எந்திரிக்கக்கூடாது. இப்போ அதே மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். ஷிஃப்ட் அழுத்தி பிடிச்சிட்டு செமிகோலன் LKJHJ இப்போது ரெண்டையுமே ஒட்டுக்கா பண்ண போகிறோம். ஷிஃப்ட் அழுத்தி பிடிச்சி ASDFGF ஸ்பேஸ் மறுபடியும் இந்த பக்கம் ஷிஃப்ட் அழுத்தி பிடிச்சி செமிகோலன் LKJHJ ஸ்பேஸ் ASDFGF ஸ்பேஸ் செமிகோலன் LKJHJ இதை நீங்கள் டைப் பண்ணும் போது விரலை இப்படி தூக்கி டைப் பண்ணுறதோ இல்லை வேறு ஏதாவது மாற்றி டைப் பண்ணுறதோ இல்லாமல் கரெக்டான இடத்துல வச்சு கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரே வாரத்தில் உங்களுக்கு இந்த லைன் ஃபுல்லாக சூப்பராக மெமரி ஆயிரும். அதாவது ஸ்மால் லெட்டர்லேயும் கேபிட்டல் லெட்டர்லேயும் உங்களால் ஈஸியாக இதை டைப் பண்ண முடியும். நீங்கள் நார்மலாக கீபோர்டு யூஸ் பண்ணும்போது கூட இப்படி இப்படி அழுத்தாமல் கரெக்டான ஒரு பொசிஷனில் வச்சு ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த கீ உங்கள் மெமரியில் பதிய ஆரம்பிக்கும். நான் சொன்னது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதில் உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான விடையை கொடுக்குறக்காக தான் நான் இருக்கேன். சீக்கிரமாக இந்த லைனை கற்றுக்குங்க. நம்ம அடுத்த வீடியோவில் மேலே இருக்க லைனை எப்படி அடிக்க போகிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வித்தியாசமான வீடியோக்களை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு காத்துருங்க. இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி.